ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ வெனஸ்டே ஜூலை 5th உண்டான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பிளஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்க போறோம். சிப்லா பிரேக் அவுட் ஆகி ஒரு ஃபுல் அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஸோ நாளைக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்ல மார்க்கெட்டை நீங்க புக் பண்ணிட்டே போங்க. ஸோ சிப்லாவோட பேட்டர்ன் இது. இதுல பெஸ்ட் வந்து நாளைக்கு சிப்லாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் பூனாவல்லா ஃபின்காப், இது ஒரு சேனல் ஃபார்மேஷன் பிரேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஓப்பனிங் 365 இருந்து ஒரு ரெட் பாடி போட்டா மார்க்கெட் செல் பண்ணுங்க. இந்த லெவலுக்கு மேல இருந்தா வெயிட் பண்ணி பை பண்ணுங்க. ஓகே, தென் வந்து என்டிபிசி, என்டிபிசி ஒரு சேனல் ஃபார்மேஷன், இந்த லைனுக்குள்ள வந்தா செல் பண்ணுங்க. ஓகே, தென் இந்தியா புல்ஸ் ஹவுசிங், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பாத்தீங்கன்னா ஒரு லெப்ட் ஷோல்டர், ஒரு ஹெட், இன்னொரு ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வரலாம். இல்ல இதுக்கு அடுத்து ஒரு கிரீன் போட்டு அடுத்தடுத்த மார்க்கெட் லெவலை பிரேக் பண்ணி போகலாம். ஓகே, எவ்ரி என்ட்ரிக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன்ல ஃபார்ம் பண்ணி மேலே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆங்கிள் பட்டன். ஸோ மேலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், கீழேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பிரேக் பண்ணுறப்ப அடுத்தடுத்த லெவல் டார்கெட். ஸோ நாளைக்கு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஓவரால் டார்கெட் வந்து 2410, கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் நாளைக்கு ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஐ மீன் அடுத்தடுத்த ட்ரேட்ல அடுத்தடுத்த நாளில் கூட வரலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ சிமெண்ட், பக்காவான ஒரு அசனிங் ட்ரையாங்கிள், மார்க்கெட் அப் ட்ரெண்டு, ஒரு டவுனு ஒரு அப்பு, ஒரு ஏரியாக்குள்ளேயே ட்ராவல் ஆயிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணா சூப்பரான அப் ட்ரெண்டு ஸ்ரீ சிமெண்ட். ஓகே, தென் டாக்டர் ரெட்டி, டாக்டர் ரெட்டி சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இதுவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு ஓப்பனிங் இந்த லைனுக்கு மேல இருக்கிறப்ப பை ட்ரெண்டு. ஓகே, ஸோ நாங்க கொடுக்குற லெவல நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க மார்னிங் ஓப்பனிங் எல்லா ஸ்டாக்ஸையும் பார்க்க தேவையில்லை. இவ்வளோ ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதுல பெஸ்ட் 3 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அதுல பெஸ்ட் 2 ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணி புக் பண்ணாலே போதும், ஈஸியா நீங்க கேபிட்டல டபுள் ஆகிட்டே போகலாம். ஓகே, ஸோ இது இவ்வளோ ஸ்டாக்ஸ் கொடுக்குறோம்னா எல்லாத்தையும் நீங்க பார்க்க தேவையில்லை. எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, பெஸ்ட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து தீபக் நைட்ரேட். ஓகே, தீபக் நைட்ரேட் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ நோட் பண்ணிட்டு அடுத்த லெவல புக் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் தீபக் நைட்ரேட்டை விட மற்ற ஸ்டாக்ஸ் கொடுத்தது பெஸ்ட்னு தோணுது. ஸோ நாளைக்கு ஒரு கொடுத்துருக்கோம், நீங்க இதை யூட்டிலைஸ் பண்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்து சன் ஃபார்மா. ஓகே, சன் ஃபார்மா 1054 சூப்பர், அப்படியே ஜோன் லெவல்ல இருக்காங்க, பிரேக் பண்ணா அடுத்து பை ட்ரெண்ட் தான். ஸோ நாளைக்கு இந்த லெவல நோட் பண்ணிக்கோங்க, 1054.90. டெக் மஹேந்திரா, ஓகே டெக் மஹேந்திரா ஆல்சோ, இது 15 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் கொடுத்த எல்லாமே 15 மினிட்ஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, எல்லா இப்ப நான் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னது 15 மினிட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ஏன்னா நேத்து 5 மினிட்ஸ் கொடுத்தோம், அதனால இன்னைக்கு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். எப்படி லெவல் நீங்க ரீச் பண்றீங்கன்னு நீங்க பாருங்க. தென் வந்து இண்டெக்ஸ் போலாம், இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பியரிஸ் பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழே உள்ள பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க டிராப் பண்ணிருக்கு, இந்த லைனை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் டவுன் ஆகுமே தவிர, இதை பிரேக் பண்ணா இங்க மறுபடியும் ஒரு பையர் உள்ள வந்து மேலே போக சான்ஸ் இருக்கு. ஸோ லைனை கரெக்டா போக்கஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி, தென் நிஃப்டி வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் இந்த லைனுக்கு கீழே இருந்தா பிஇ போங்க, இந்த லைனுக்கு ஓப்பனிங்குள்ள ரெட் பாடி இருந்தாலுமே பிஇ போயிடாதீங்க, புரியுதா? இந்த லைனுக்கு கீழே இருந்தாதான் பிஇ, இந்த லைனுக்குள்ள ரெட் பாடி இருந்தாலும் பிஇ கிடையாது, ஏன்னா இந்த லைன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ கரெக்டாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் ரிப்பீட்டடாக உங்களுக்கு அடிக்கடி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.